தலைவுச் செய்திகள். சுதந்திர போராட்ட வரலாற்றையும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் மாணவர்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். 75வது சுதந்திர ஆண்டான அமுது பெருவிழாவை ஒட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சிகளை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். சுதந்திர போராட்ட தியாகி குறித்த விளக்க கண்காட்சியும் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி, சுதந்திர போராட்ட வரலாற்றை மக்கள் அறிந்து கொள்ள செய்ய இதுபோன்ற கண்காட்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உதகமண்டலத்தில் உள்ள கர்நாடக அரசின் சிறி தோட்டக்கலை பூங்கா 2 கோடி ரூபாய் மதிப்பில் பொலிவூட்டப்பட்டு வருகிறது. உதகமண்டலம் ஃபெரன்ஹில் பகுதியில் சுமார் 38 ஏக்கர் பரப்பில் கடந்த ஜனவரி 2018 ஏற்படுத்தப்பட்ட இப்பூங்கா நீலகிரி மாவட்டத்தின் பெரிய அரசு பூங்காவாக தற்போது உருவெடுத்து வருகிறது. ஃபெரன்ஹில் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 75க்கும் மேற்பட்ட மலர் வகைகள், கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, குழந்தைகளை கவரும் மேஸ் பூங்கா என பல்வேறு சிறப்புகளை கொண்டு திகழ்கிறது. புதுச்சேரி கடற்கரையில் பிரெஞ்சு தூதரகத்தால் ராட்சத பொம்மை நடன நிகழ்வு நடத்தப்பட்டது. வசந்த கால திருவிழாவை ஒட்டி ராட்சத பொம்மைகள் அணிவகுப்பு மற்றும் தமிழிசை பாடல்களுக்கு நடனமாடும் நிகழ்வு ஆகியவற்றை பிரெஞ்சு துணை தூதர் லிசே டபோட்ஃப்ரே, புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். காதல், உற்சாகம், துள்ளல் என பல்வேறு தமிழிசை பாடல்களுக்கு ராட்சத பொம்மைகள் நடனமாடின. கடற்கரை சாலை காந்தி திடலில் புறப்பட்டு பிரெஞ்சு தூதரகத்தில் இந்நிகழ்வு நிறைவடைந்தது. பின்னர் பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பிரெஞ்சு துணை தூதர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேத்துப்பாறை உள்ளிட்ட மலை கிராமங்களில் குட்டியுடன் காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய பயிர்களையும் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருவதால் மலை கிராம விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை, பாரதி அண்ணாநகர், கணேசபுரம், அஞ்சுவீடு அருவி உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய தொழிலாக விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த பகுதியில் கடந்த சில தினங்களாக காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டு விவசாய பயிர்களையும் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருவதுடன் அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்களையும் அச்சுறுத்தி வருவதாக மலை கிராம மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பாடை காவடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். நேற்று நடைபெற்ற விழாவில் ஏற்கனவே கோவிலில் வேண்டிக் கொண்ட பின்னர் குணமடைந்தவர்களை கோவிலுக்கு அழைத்து வந்து இறந்தவர்களுக்கு செய்வது போன்ற அத்தனை சடங்குகளையும் குடும்பத்தினர்களும் உறவினர்களும் செய்தனர். இதன் நிறைவாக மனதை உருக்கும் வகையில் அவர்களை மூங்கில் பாடையில் படுக்க வைத்து கோவிலை சுற்றி வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். ராமநாதபுரத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் நகர் ரயில்வே கேட் பகுதியில் கடத்தல் வைரக்கற்கள் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதியில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. அப்போது சீழக்கரை பகுதியைச் சேர்ந்த யூசப் சுலைமான் என்பவரை நகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் அருகே லோக்மானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 6 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். லகாவித் மற்றும் தியோலாலி ரயில் நிலையங்களுக்கு இடையே நேற்று மதியம் இந்த விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து மீட்பு ரயில் மற்றும் மருத்துவ வாகனம் ஆகியவை சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. பலர் காயமடைந்தனா்